Hi friends, welcome to my channel. In the video, a day in 2889 of an American journalist in the lesson. Let's go to the video. In this story, the protagonist is Earthroy newspaper managing editor. That is the topic of American journalist. That is the 2889 July 25th. Newspaper ana Earthroy newspaper oda managing editor office block. 1889 வருங்கால உலகத்தை பற்றி எழுதப்பட்ட இந்த கதையில 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை அவர் மனக்கண் மூலமா பார்க்கறத ஆத்தரிங்க சொல்லியிருக்காரு. தொழில்நுட்பங்கள் வளர்ந்த ஒரு உலகம். நியூஸ்பேப்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணல, அது பேசுது. சரி, வருங்கால உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? அன்னைக்கு காலையில பிரான்சிஸ் பென்னட் ஓரளவுக்கு எரிச்சலோட தூங்கி எழுந்துக்கிறாரு. அவர்தான் ஹெர்த்ரோய் நியூஸ்பேப்பரோட மேனேஜிங் எடிட்டர். அவரோட ஒய்ஃப் பிரான்ஸ்க்கு போய் 8 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவரு தனிமையை ஃபீல் பண்றாரு. தூங்கி எழுந்த உடனே அவரோட ஃபோனோ டெலிஃபோட்டோவை ஆன் பண்றாரு. ஃபோனோ டெலிஃபோட்டோன்றது ஃபோனும் வீடியோவும் சேர்ந்த ஒன்று தான். அதோட ஒயர் சாம்ஸ் எலிசஸ்ல இருந்து அவரோட வீட்டுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தது. ஃபோனோ டெலிஃபோட்டோன்றது இப்போ இருக்க வீடியோ காலிங் மெத்தட் தான். ஃபோனுக்கு அடுத்து டெலிஃபோட்டோ வந்தது கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனை தான். டெலிஃபோனில் பேச மட்டும்தான் முடியும், ஆனால் டெலிஃபோட்டோவில் வீடியோ காலிங் பண்ணலாம். நம்மளோட வாய்ஸை கரண்ட் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஆல்ரெடி இருக்கிறது தான், ஆனால் இப்போது விஷனையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். பிரான்சிஸ் பெனட் மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறையா பேர் அந்த கண்டுபிடிப்பை பாராட்டுவாங்க. பிரான்சிஸ் பெனட் டெலிஃபோட்டிக் மிரரில் அவரோட ஒய்ஃபை பார்க்க முடியுது. அப்போது அவங்களோட ஒய்ஃப் டியர் பிரான்சிஸ் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவரோட ஒய்ஃபோட இனிமையான குரலில் அவரோட பேரை கேட்கும் பொழுது பிரான்சிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பிரான்சிஸ் அவரோட பெட்டில் இருந்து குதித்து எழுந்திருக்காரு. ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறாரு. அங்கே இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உதவியாளர்களோட உதவி இல்லாமல் அவரோட ரோபோட்டே அவரை குளிக்க வச்சு ஷேவிங் பண்ணி ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு டாப்லேருந்து கால் வரைக்கும் பட்டன்ஸை போட்டு அவரோட ஆஃபீஸோட கேட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறது. அந்த நாளோட வேலைகள் ஆரம்பிக்க போகுது. பிரான்சிஸ் பெனட் அந்த நியூஸ் பேப்பரோட ரிப்போர்ட்டர்ஸ் ரூமுக்கு போகிறாரு. அங்கே 1500 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் டெலிஃபோன் இருக்குது. இந்த உலகத்தில் இருந்து நாலா பக்கத்துலேயும் இருந்து நைட்டு வந்த நியூஸை அவங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி டெலிஃபோன் மட்டும் இல்லை, கம்யூனிகேட்டர்ஸும் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த டெலிஃபோட்டிக் லைன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இதனால் அந்த சப்ஸ்கிரைபர் நியூஸை கேட்குறது மட்டும் இல்லாமல் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தவர்கிட்ட பிரான்சிஸ் பெனட் கேட்குறாரு, நட்சத்திர உலகத்தில் ரீசண்டாக நிறைய கண்டுபிடிப்புகள் நடந்துட்டு இருக்கிறதால இந்த அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸோட சர்வீஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. பிரான்சிஸ் பெனட் கேஷ் அப்படின்ற ஒருத்தவர்கிட்ட கேட்குறாரு, நல்லது கேஷ், உங்ககிட்ட ஏதாச்சும் நியூஸ் இருக்கான்னு கேட்குறாரு. மெர்க்குரி வீனஸ் மாஸில் இருந்து வந்த ஃபோட்டோ டெலகிராம் இருக்குது சார்னு சொல்கிறாரு. பிரான்சிஸ் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜூபிட்டரை பற்றி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்குறாரு. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை சார், ஜூபிட்டர் கோல் வாசிங்கல் சிக்னல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் நம்மளோட சிக்னல் அவங்களுக்கு போய் சேரலையோ, எது எப்படி இருந்தாலும் சரி நிலாவில் இருந்து ஏதாச்சும் ரிசல்ட் தெரிஞ்சிச்சான்னு கேட்குறாரு. அதுக்கு கேஷ் சொல்கிறாரு, இது வரைக்கும் எதுவும் இல்லைன்ட்டு. அதுக்கு பெனட் சொல்கிறாரு, இந்த தடவை நீங்கள் ஆப்டிக்கல் சயின்ஸை குறை சொல்ல முடியாது, நிலா மாசை கம்பேர் பண்ணுறதை விட 600 மடங்கு பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம மாஸ் கூட தொடர்பு கொள்கிற மாதிரி நிலா கூட தொடர்பு கொள்ள முடியல. நமக்கு தேவையெல்லாம் டெலஸ்கோப்லாம் இல்லை, அங்கே வசிக்கிற மக்கள் தான் அப்படின்னு அங்கே இருந்த கார்லே அப்படின்றவர் பதில் சொல்கிறாரு. நிலாவில் மனிதர்கள் வசிக்கலை அப்படின்ட்டு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு பிரான்சிஸ் பெனட் கேட்குறாரு. நம்ம பக்கம் இருக்கிற நிலாவோட ஒரு சைடில் உண்மையாகவே மக்கள் வசிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியாத நிலாவோட இன்னொரு சைடில் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும்? நல்லது, இதை கண்டுபிடிக்க ஒரு எளிய வழி இருக்குது, அதாவது நிலாவை சுற்றி வர்றது, அப்படி தானே? இப்படியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் பெனட்
ஃபேக்ட்ரியில் இருந்த சயின்டிஸ்டோட உதவியோட மற்றும் சில மிஷின்களோட உதவியோட அவரோட சேட்டிலைட்டை ரைட் சைடாக திருப்புறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பெனட் இதெல்லாம் வச்சு மனம் நிறைவு அடைய காரணம் இருந்துச்சு. ஹர்த்தரோய் நியூஸ் பேப்பரோட அஸ்ட்ரானமஸில் ஒருத்தவர் புதிய பிளானட்டான காந்தனியில் இருக்க எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அது 12,841,348,284,623 meters, 7 decimeters தூரம் இருந்துச்சு அந்த பிளானட். அந்த பிளானட் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 574 வருஷம் 194 நாள் 12 மணி நேரம் 43 நிமிஷம் 9.8 செகண்ட் ஆகுது. இந்த அக்யூரேட்டான கண்டுபிடிப்பை நினச்சி ஃப்ரான்சிஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லது, சீக்கிரமாக போய் நம்ம ரிப்போர்ட்டர் சர்வீஸ்க்கு இதை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அஸ்ட்ரானமிக்கல் குவஸ்டினில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே இந்த விஷயம் வரணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு ரூம், 1.5 மீட்டர் தூரமுள்ள ரொம்ப பெரிய கேலரி, விளம்பரத்துக்காகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஹர்த்தரோய் மாதிரி மிகப்பெரிய நியூஸ் பேப்பருக்கு எந்த மாதிரியான பப்ளிசிட்டி தேவைப்படுது அப்படின்ட்டு நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. இந்த ஹர்த்தரோய் நியூஸ் பேப்பருக்கு ஒரு நாளைக்கு சுமார் $3 மில்லியன் வருமானம் வருது. அதெல்லாம் மிக பெரிய விளம்பரங்கள், மேகங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு பெரிய விளம்பரங்கள். கிளவுட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது நாடு முழுவதும் தெரியும், அந்த அளவுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த கேலரியில் 1000 ப்ரொஜெக்டர் கிளவுட்ஸ்க்கு இடைவிடாமல் விளம்பரங்களை அனுப்பி கொண்டே இருக்கும். ஆனால் இப்படியாப்பட்ட டெக்னாலஜியை நம்ம இன்னும் பார்க்கல. இப்போ கடிகாரத்தில் 12:00. ஹர்த்தரோய் நியூஸ் பேப்பரோட டைரக்டர் அந்த பெரிய ரூமில் இருந்து வெளியே வராரு. ரோலிங் சேரில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரத்தில் அவரோட ஆஃபீஸில் கடைசியாக இருக்க அரை மைல் தூரத்தில் இருக்க அவரோட டைனிங் ரூமுக்கு வந்துடுறாரு. அங்கே டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அவரோட சேரில் உட்கார்றாரு. கை கெட்டுற தூரத்துலேயே நிறைய பைப்லைன்ஸ் இருக்குது. அவருக்கு முன்னாடி ஃபோனோ டெலிஃபோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் தெரியுது. பாரிஸில் இருக்க அவரோட வீட்டு டைனிங் டேபிள் அந்த ஃபோனோ டெலிஃபோனில் தெரியுது. ஃப்ரான்சிஸ் பெனட்டும் அவரோட ஒய்ஃபும் ஒன்றா லன்ச் சாப்பிட வசதி செய்யப்பட்டு இருக்குது. ஒருத்தர ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் சாப்பிடவும் இந்த ஃபோனோ டெலிஃபோன் ஹெல்ப் பண்ணுது. எல்லாரும் வீட்டு சமையலை விட்டுட்டாங்க. அதுபோல் ஃப்ரான்சிஸ் பெனட்டும் வீட்டு சமையலை விட்டுட்டாரு. வீட்டுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுற சங்கத்தில் சப்ஸ்கிரைபராக சேர்ந்துட்டாரு. அது என்ன செய்யும் அப்படின்னா, காற்று நிரம்பிய நுமேட்டிக் பைப் மூலியம் அந்த சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கே ஃபுட்டை அனுப்பிவிடும். இந்த மாதிரி மெத்தட்க்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஆனால் எந்த டவுட்டும் இல்லாமலே சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரான்சிஸ் பெனட் சற்று தனிமையில் அவரோட லஞ்சை சாப்பிட்டு முடிக்கிறாரு. அவர் காஃபி குடிச்சு முடிக்கும் பொழுது அவர் ஒய்ஃப் ஃப்ரான்ஸில் இருந்து ஃபோனோ டெலிஃபோனில் கால் பண்ணுறாங்க. அவர் லஞ்ச் முடித்ததுமே அவர் விண்டோ கிட்ட போகிறாரு. அவருக்காக ஏரோ கார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சார், நம்ம எங்கே போகணும் அப்படின்ட்டு ஏரோ காரோட டிரைவர் கேட்குறாரு. கொஞ்ச நேரம் இரு, இன்னும் டைம் இருக்குது, சொல்கிறேன். நயகரால இருக்க கார்க்கு பேட்டரி தயாரிக்கிற என்னோட கம்பெனிக்கு போ அப்படின்ட்டு சொல்றாரு. மணிக்கு 400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ஏரோ கார் போகுது. அந்த ஏரோ கார்ல இருந்து கீழே பார்க்கும்பொழுது சாலைகள், தெருக்கள், அந்த தெருவில் நடந்து போறவங்க இவங்கெல்லாம் தெரிகிறாங்க. அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள் எல்லாம் சிலந்தி வலை போல் காட்சி அளிக்குது. அதுல இருக்க எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நயகரால இருக்க அவரோட கம்பெனிக்கு போறாரு. அங்கே நயகரா ஃபால்ஸ்லேருந்து கீழே விழற தண்ணியோட விசை மூலம் கரண்ட்டு தயாரிக்கப்படுது. அந்த கரண்ட்டை அவர் விற்றுருவார், இல்லைனா அவரோட கன்சியூமருக்கு வாடகைக்கு கொடுப்பாரு. ஸோ நயகரில் இருக்க அவர் கம்பெனியை பார்த்த பிறகு அவர் ஃப்ளடன்பியா, பாஸ்டன், நியூயார்க் வழியாக சென்ட்ரோபோலிஸ் அப்படின்ற நகரத்தை அடைகிறாரு. அவரோட ஏரோ கார் சுமார் 5 மணி அளவில் அவரை இறக்கி விடுது. ஹர்த்தரோய் நியூஸ் பேப்பரோட வெயிட்டிங் ரூமில் கூட்டம் நிரம்பி வழியுது. ஃப்ரான்சிஸ் பெனட் அவரோட பெட்டிஷனர் கிட்ட டெய்லியும் பேசுவார். ஸோ அவர் வருகைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் ஒரு ஒரு பிளானோட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் பெஸ்டானதை அவர் செலக்ட் பண்ணுவார், நல்லா இல்லாததை தள்ளிடுவார், சந்தேகப்படுறத கவனமாக ஆராய்ஞ்சு பார்ப்பாரு, நல்லதை வரவேற்பார். அங்கே வந்த எல்லாரோட பிளானில் இருந்து சிலது நல்ல வரவேற்பை பெற்றது. அது முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனோட முயற்சி. அவனோட அகண்ட புருவம் அவனுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்குதுன்றத காட்டுச்சு. சார், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட எண்ணிக்கை 75 இருந்தது, இப்போ அது 3 மாறிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஃப்ரான்சிஸ் பெனட்,
மிக சரியாக சொல்கிறாய். நல்லது சார், இப்ப அந்த மூணையும் ஒன்றாக குறைக்கும் முயற்சியில நான் ஈடுபட்டு இருக்கேன். என்கிட்ட மட்டும் பணம் காலியாகாம இருந்துச்சுன்னா இன்னும் 3 வாரத்திலே அந்த 3 எலமெண்ட்டையும் நான் ஒன்னா மாத்திடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு பிரான்சிஸ் பென்னட் கேட்குறாரு, அதுக்கப்புறம் நான் முழுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த கண்டுபிடிப்புகளோட பலன் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. எல்லா பொருள்களையும் உருவாக்க இது ரொம்ப ஈஸியாக்கிடும், கல், மரம், உலோகம், இது எது வேணா நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு பிரான்சிஸ் பென்னட் கேட்குறாரு, உன்னால ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? கம்ப்ளீட்டாக உருவாக்க முடியும் சார், இதில் உருவாக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட ஆன்மாவை தான் உருவாக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரான்சிஸ் பென்னட் அந்த இளைஞனை அவரோட நியூஸ் பேப்பரோட சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேர்க்குறாரு. அங்கே பிளான் கொண்டு வந்தவங்களிலேயே ரெண்டாவதாக அவரை திரும்பி பார்க்க வச்சவர் ஒரு கண்டுபிடிப்பாளர். 19th century இருக்க சில பழைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சிட்டியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு எடுத்துகிட்டு போகிறது. இந்த இன்வென்டர் செயல் விளக்கத்துக்காக என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாஃப்னு ஒரு டவுன் கடலில் இருந்து 15 மைல் தொலைவில் இருக்குது. அந்த டவுனை ரயில் மேலே ஏற்றி கடலுக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஒரு சீசைட் ரிசார்ட்டாக மாத்திரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பிரான்சிஸ் பென்னட்டுக்கு இந்த ப்ராஜெக்டும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த பிளானுக்காக அவரோட ஆஃப் ஷேரை முதலீடு பண்ணுறதா சொல்கிறாரு. இப்படி பல ப்ரப்போசல் கேட்டு முடிவு செய்யப்பட்ட பிறகு பிரான்சிஸ் பென்னட் தன்னோட இசை கேட்கும் அறைக்கு போய் ஈசி சேரில் உட்கார்றாரு. அப்படியே ரிலாக்ஸாக உட்கார்றாரு. அங்கே ஒரு பட்டனை அமுத்துறாரு. இப்போ அவரால் சென்ட்ரல் கான்சர்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுது. ரொம்ப பிஸியான நாளில் நல்ல சிறந்த மாஸ்டர்களோட இசையை கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த இசையில் அவர் அப்படியே முழுகி போயிடுறாரு. அப்புறமா அவர் சாப்பிடும் பொழுது பாரிஸில் இருக்க அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபோனோ டெலிஃபோட்டிக் கம்யூனிகேஷனை செட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ இப்போ பிரான்சிஸ் பென்னட் அவரோட ஒய்ஃபான எடித் கிட்ட கேட்குறாரு, நீ எப்போ சென்ட்ரோபோலிஸ் நகரத்துக்கு திரும்பி வரப்போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு. இதோ இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டியூப்பில் வரியா இல்லை ஏரோ ட்ரெயினில் வரியா அப்படின்ட்டு பிரான்சிஸ் பென்னட் கேட்குறாரு. நான் டியூப்பில் தான் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீ எப்போ இங்கே வந்து சேருவ அப்படின்ட்டு கேட்குறாரு. ஈவினிங் 11:59 வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்ன பாரிஸ் டைமா அப்படின்ட்டு பிரான்சிஸ் கேட்குறாரு. இல்லை இல்லை, சென்ட்ரோபோலிஸ் டைம் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி, நீ வந்து டியூபை மிஸ் பண்ணிட போகிற, குட் பை அப்படின்ட்டு சொல்கிறாரு. டியூப்ன்றது கடலுக்கு அடியில் வர்றது, அதை சம்மரைன் டியூப்னு சொல்லுவாங்க. இதில் ட்ராவல் பண்ணுற ஒருத்தவங்க 295 நிமிஷத்துலேயே பாரிஸ்லேருந்து வந்துடுவாங்க. ஏரோ ட்ரெயினை கம்பேர் பண்ணும் பொழுது டியூப்பில் வர்றது பெஸ்ட்டு தான். ஏன்னா ஏரோ ட்ரெயின் 1 மணி நேரத்தில் 600 மைல் தூரம்தான் கடக்கும். பிரான்சிஸ் பென்னட் நாள் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தார். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குளியல் போடணும்னு நினைக்கிறாரு. ஆஃபீஸ்லேயே அவருக்கு குளிக்கிற வசதி இருந்தது. ஒரு பட்டனை அழுத்துறாரு, உடனே உறுமுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் மிகவும் அதிகமாக ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கதவு தெரியுது. அந்த கதவை திறந்ததும் அங்கே ஒரு பாத்ரூம் இருந்தது. அந்த பாத்ரூம் எங்கேயோ இருந்து ரயில் மூலயமா இங்கே வந்தது. ஸோ இப்படியே அந்த கதை முடியுது. உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.